தமிழில் தேர்ச்சி பெறாமல் அரசு பணிகளில் அமர முடியாது. சட்டத்தை திருத்திருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசு பணிகளில் நிரந்தர பணிகளில் சேர வேண்டும் என்றால் ஆட்சேர்ப்புக்காக நடத்தப்படக்கூடிய தேர்வில் தமிழ் மொழித்தாளில் 40 விழுக்காடு குறையாமல் மதிப்பெண் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அரசு வேலை என்பது வழங்கப்படும் என்ற சட்ட திருத்தம் என்பது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. 2021 ஆண்டு December 1 நாளன்று ஆட்சேர்ப்புக்காக நேரடி ஆட்சேர்ப்பு மூலமும் எந்த ஒரு பணியில யார் வந்து அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கும் போதும் அதற்காக ஆட்சேர்ப்புக்காக நடத்தப்படும் தேர்வு நடத்தப்பட்டால் அந்த தேர்வில் தமிழ் மொழித்தாளில 40% மதிப்பெண் என்பது எடுக்கப்பட வேண்டும். அந்த மதிப்பெண் எடுக்கப்பட்ட மட்டும்தான் நிரந்தர பணிகளில் சேர முடியும். இதன் காரணமாக தமிழ் மொழி என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. மொழி சார்ந்த தகுதி என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பணியில சேர்ந்தவர்கள் 2021 முன்னதாக சேர்ந்திருந்தாலும் வேறு மாநிலத்தவர்கள் சேர்ந்திருந்தால் அவர்கள் தமிழில் படித்து 2 தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அது தற்போது நடைமுறையில் இருக்கிறது. அதே நேரத்தில் TNPSC மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வுகளிலும் 40% தமிழ் மொழி அல்ல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதும் வழங்கப்படும். தற்போது கூட்டுறவு நிறுவனங்கள், அதே போல தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியம், தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தமிழகத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வுகளிலும் தமிழ் மொழித்தாளில் 40% மதிப்பெண் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர்கள் அரசு வேலையில் அமர்த்தப்படுவார்கள். இதற்கான சட்டத்திருத்தம்தான் இன்று தமிழக சட்டப்பேரவையில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்தார். அதற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் தமிழ் மொழி கட்டாயம் என்ற சட்டம் என்பது மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உயர் பொறுப்பில் உள்ள அரசு அதிகாரிகள் திட்டமிட்டு ஆட்சியாளர்களுடைய கண்ணில் மண்ணை தூவி இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். வடமாநிலத்தில் சேர்ந்தவர்கள் குறுகிய காலத்தில் தமிழை பயின்று தமிழகத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் அவர்களும் வந்து தமிழக அரசு பணிகளில் சேர முடியும். இதன் காரணமாக இந்த சட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார். அதற்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் வரக்கூடிய நாட்களில் நாம் திருத்தம் கொண்டு வரலாம், ஆனால் தற்போது இனிமேல் வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழித்தாளில் 40% மதிப்பெண் பெற்றால் மட்டும்தான் அவர்கள் வந்து அரசு பணியில் சேர முடியும். அது வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழக பூர்வ குடிமக்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருக்குமே பொருந்தும் என்ற திருத்த சட்ட முன்வடிவை மேற்கோள் காட்டி பேசினார். இது தொடர்பான இந்த சட்ட மசோதா என்பது பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இனி அரசு பணிகளில் சேர வேண்டும் என்றால் தமிழ் மொழித்தாளில் 40% மதிப்பெண் போட்டித் தேர்வு மூலமாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய சாராம்சமாக உள்ளது.